வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நேர்ச்சி போகலாம். தினசரி ராசிகளை பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 19/12/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், டிசம்பர் மாதம், ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், மார்கழி மாதம், 4ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, உழைப்பு அனைத்தையும் வெல்லும், உழைப்பு அனைத்தையும் வெல்லும். இன்றைய தினத்திலே பிறந்தநாள் கண் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் மனநாள் கண் மனைவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் பௌர்ணமி இருக்கிறது, காலை 10:22 வரைக்கும். மிருஷ நட்சத்திரம் சிதியோட நாளாக இருக்கிறது. ஆருத்ரா அபிஷேகம், சிதம்பரம், நடராஜமூர்த்தி, சிவகாமி, சிவகாமி சுந்தரி, ரத உற்சவம், சங்கரன் கோவில், சங்கரையனார் கோயிலே சிவபெருமான் ரத உற்சவம், சுவாமி அம்பாள் பமனி வரும் காட்சி. நல்லநேரம் காலை 6:15-7:15 வரை, மாலை 3:14-5 வரை, ராகு காலம் 4:13-6 வரை, சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லாம். ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு பகவான், விருச்சிகத்திலே செவ்வாய் மற்றும் கேது பகவான், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன் பகவான், மகரத்திலே சுக்கரம் மற்றும் சனீஸ்வரர் பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். சந்திராஷ்டமி இருக்கணும். விசாகம் மற்றும் அனுஷ்டனத்தினர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினர்களே, வேற்றுமேற்று சிறப்பு நாளாக இருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். வழக்குகள் சாதகமாகும். வருமானப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். இருந்தாலும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். ஆண்பான ரிஷப ராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. மேன்மையான செய்தி வந்து கொண்டிருக்கும். தகவல் தொழில்நுட்பத் துறையிலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆன்லைன் பிசினஸுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறலாம். ஏஜென்சி நடத்துவோர் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெண்கள் விலையிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான மீனராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரி வெட்டி கைகூடும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே பயணங்கள் பயன்கூட்ட காத்திருக்கிறது. இருந்தாலும் பயணங்களிலே பரிசு பத்திரம், நட்பு வலைவெறியும், நட்பு வட்டாரம் வெளியே காத்திருக்கிறது. புதிய நட்பினால் புன்னகை பூக்கலாம். ஆண்பான கடகராசினிகளே, அமைதியான சுற்றப்படும். மன கசப்புகள் மாறும், மன குமுறல்கள் மாறும். உற்றார் பெற்ற சுற்றுத்தர வழியிலே உதவிகள் தாராளமாக கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறுதானையும் நவதானை வியாபாரிகள் நல்ல ஏற்றம் காணலாம், முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்மராசினிகளே, நன்மைகளில் பலப்படும் புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். ஆன்லைன் பிசினஸ் நல்ல முன்னேற்றம் காணலாம். தொழில்சார்ந்த வகையிலே பயணங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. இயல்இச நாடகத்துடன் ஏற்றம் காணலாம். சந்திப்புகள் சுகம் கூட்டும். சந்திப்பால் பல நன்மைகளை அடைய காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கணக்கு ராசினிகளே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் வெகுவான வாய்ப்புகளை பெறலாம். வங்கி சம்பந்தப்பட்ட, ஏடிஎம் சம்பந்தப்பட்ட, காசோலை சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். உற்றார் பெற்ற சுற்றுத்தர வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான துறராசினிகளே, போட்டி பொறாமை இருக்கத்தான் செய்யும். சமாளித்து விடுவீர்கள், சமாளித்து காட்டுவீர்கள். தகவல்கள் தனவர்கள் கூட்டும். பயணங்கள் பயன் கூட்டும். மாணவர் நலன் கூடும். பெற்றோர் விலையிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வர காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளே, அனுகூலமான செய்தி வந்து கொண்டிருக்கும். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். தகவல் தொழில்நுட்பத் துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். காவல் இராணுவத்துறையினர் பாராட்டு புகழ் பெற காத்திருக்கிறீர்கள். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையில் விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்கள் பயன் கூட்டும். போக்குவரத்திலே பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்பான தனுசு ராசினிகளே, மனதிலே ஒருவித அச்சம், ஒருவித பயம், ஒருவித நெருள் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து கட்டுவீர்கள். பத்திரிகை துறையினர், சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். உழைப்பு அதிகமாக இருந்தாலும் கோல் பாராட்டு பெற காத்திருக்கிறீர்கள். வருமானப்புகள் சூப்பராக இருக்கும். நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, பகை உணர்வுகளை மாற்றிக் கொள்ளுங்கள். பகை சிந்தனையை மாற்றிக் கொள்ளுங்கள். பெற்றோர் வழியிலே, பெரியோர் வழியிலே உதவிகள் கிடைக்க காத்திருக்கிறது. வழக்குகள் தாமதமானாலும் சிறப்பாக உங்களுக்கு தீர்ப்பு வர காத்திருக்கிறது. மனதிபடி குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆண்பான கும்ப ராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அன்புக்குரிய சந்திப்பினைகளை காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உற்றா பெற்ற சுற்றுத்தர வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது. வழக்குகள் வெற்றி பெற காத்திருக்கிறது. ஆண்பான மீனராசினிகளே, சுகமான சுற்றப்படும். சுப சிந்தனைகள் கூடும். சுபகாரி முயற்சிகளை கைகூடும். பசு மற்றும் கால்நடைகளால் விவசாயிகள் சிறந்த லாபம் பெறலாம். கலைத்துறை புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. புதிய வாய்ப்புகளால் புனைய புக்க காத்திருக்கிறீர்கள். இளைய நாடகத்துறையினர் ஏற்றம் காணலாம். அன்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடரசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலோ அலுவலகத்திலோ
மணி பிளான் வளர்க்கக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.